Hi, Namaste. Now, my friend Jaya Srinivasan. Welcome to Veggies Recipe. This is the traditional way. I'm a party la panna mari. Or kathirikai. Podi pottu or kadhi. Adi panna poron ba. Nalla vaasane super taste la irukum. Rasam saadam thai saathukalame semmaya irukum. The use panni vandu kathirikai rice um pannalam. Lunch box eduthu poruva. Adhu na ungalukku senji kaamikiren. Vaanga eppadi pannradhu paakalam. இந்த கத்திரிக்காய் பொடிக்கிறே நம்ம தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரைஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கேஸ்ல ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸ் பெருங்காயம், அதாவது ஒரு பட்டாணி சைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எண்ணெயில் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். பெருங்காயம் அப்படி கரண்டியால் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தீயாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா வறுப்பட்டதும் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம். லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா கோல்டன் கலருக்கு வந்தாச்சு. இப்போ வந்து கொப்பரை தேங்காய் இருக்கும் இல்லையா, அது 1 இன்ச் பீசஸ் ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கலாம். மல்லி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். எள்ளு 1 டீஸ்பூன். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். கொப்பரை தேங்காய் இல்லைனா பச்சை தேங்காயப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் வந்து கொரக்கொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடித்ததுக்கப்புறம் இதை நம்ம கடாயில் ஆட் பண்ணிப்போம். இந்த பொரியல் வந்து ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். கத்திரிக்காயை பிடிக்காதவங்க கூட இந்த டைப்பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை வாஷ் பண்ணி ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து ஒதுரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடியை போட்டு வேக வச்சுருவோம். வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே ஆறியாச்சு. மிளகாயை வந்து காம்பினி கேட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மற்ற பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொரக்கொரப்பாக பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டாச்சு பாருங்கள். திறந்து பார்த்துலாம் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு புளியை ஊற போட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணியை கரைச்சி நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ மூடியை திறந்துட்டு புளித்தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். புளித்தண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. பொடி போட்டதும் அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொடியோட ஃப்ளேவர் கத்திரிக்காயில் பிளெண்ட் ஆகிறதுக்காக மூடியை போட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 1/2 நிமிஷம் ஆயாச்சு. திறந்து பார்த்துருவோம். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பொடி போட்ட கத்திரிக்காய் கறி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்போ இந்த கத்திரிக்காய் பொடிக்கறியை யூஸ் பண்ணி எப்படி லஞ்ச் பாக்ஸ்க்காக ஒரு ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் கறி இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அளவு எதுவும் கிடையாது. 1 கப்பு சாதம், அதாவது நம்ம சாத கரண்டியால் 2 கரண்டி எடுத்தோன்னா எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு சாதம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கத்திரிக்காய் கறியும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ரைஸ்க்கு உப்பு தேவைப்பட்டுதுன்னா நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவைப்படலை, நான் எதுவும் ஆட் பண்ணலை. அவ்வளோதாங்க நம்ம கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஈஸியாக இருந்ததா கத்திரிக்காய் கறி? இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு